இசையை உயிரோடு கலந்து உடலில் ஏற்றியவர். அப்பாவின் புகழை அதே துறைக்கு வந்து ஆச்சரியப்படுத்திய சிலரில் பிரபுதேவா மாஸ்டர் ரியல் மாஸ்டர் அல்ல, இவர் ரியல் மாஸ்டர். ஆடத்தயங்கும் அத்தனை பெரிய நடிகர்களையும் பாடல்களுக்கு அழகாக ஆட வைத்தவர், அவர்களின் தயக்கத்தை ஓட வைத்தவர், பிரம்மாண்ட இயக்குநர்களின் வரிசையில் இணைந்தவர், வெற்றி பல கொடுத்தவர், இந்தியாவின் மைக்கேல் ஜாக்சன் என்று அன்பு காட்டிய மக்கள் தமிழ் சினிமா இவராலும் தலை நிமிர்ந்தது என்று சொல்லலாம். அன்புடன் அழைக்கிறோம் தி ஒன் அண்ட் ஒன்லி பிரபுதேவா மாஸ்டர் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப எந்த சைட்லயும் நினைக்கிறா, நிறைய பேர் எனக்கு 30-35 வருஷமாலாம் தெரியும். இங்கே இருக்கிற நிறைய பேர் எனக்கு வந்து 30-35 இயர்ஸ் அவங்க கூட ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். அவங்கள திருப்பி இந்த படத்து மூலியமாக இங்கேயும் பார்க்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப, அவங்களும் அப்படி தான் இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி உங்கள் சைட்லேருந்தும் சில பேர்லாம் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன், சில பேர் புதுசாக இருக்கீங்க, உங்களை எல்லோரையும் பார்க்குறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் எனக்கு இவர் தெரியல, சாரி, சசி, சசி, ஓகே, இப்படியே வந்துடுறேன், எனக்கு நான் அப்படி வந்துடுறேன். இவர் ஆமாம் நிறைய படம் பண்ணியிருக்காரு, இல்லனோட அப்பா டைரக்டர், இல்லனோட அப்பா இவர். இவர் என் கூட நிறைய படம் பண்ணியிருக்காங்க. மேடம் கூட நான் போக்கிரி படம் பண்ணது அப்போது 18 இயர்ஸ் கழிச்சு பண்ணியிருக்கேன். அப்புறம் சொல்லினார் தேவப்பன் சார், அவர் இப்போ தான் ஆக்டராக. அதே மாதிரி சித்ரா லக்ஷ்மண் சார்லாம் சின்ன வயசுலேருந்து எனக்கு அப்பா, என்ன சொல்கிற சுரேஷ் சார் அந்த மாதிரி. அப்புறம் நிறைய கேமராமேன், ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன் டிகே கிட்ட. இப்போ டிகே வந்து அஸ்டண்டாக பண்ணியிருக்கேன் மாஸ்டர் உங்ககிட்ட, ஐ மீன் அவர் அவருக்கு யார், அவர் அஸ்டண்டாக இருக்கும்போது பண்ணியிருக்கேன் அப்படின்னு. எந்திரன், எந்திரன்ல வெரி டேலண்டட், சூப்பர். நான் ஒரு நாள் பண்ண அதுலேயே அவருடைய இது தெரிஞ்சு, வெரி டேலண்டட். நான் நிறைய கேமராமேன் கூட பண்ணியிருக்கேன், நிறைய பெரிய கேமராமேன் கூடலாம் பண்ணியிருக்கேன். அந்த வரிசையில் இவர் இருக்கார், டெஃபினட்டாக இஸ் வெரி டேலண்டட், சூப்பர், சூப்பர். எடிட்டரில் அவங்கெல்லாம் எனக்கு இருந்து ஆர்ட் எடிட்டர்லாம் புதுசு, ஸோ அதெல்லாம் புதுசு, டெஃபினெட்லி இதை ஆல்ரெடி இது இதை சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. அண்டு ராஜா, மை பெஸ்ட் விஷஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்புறம் ஹீரோயினுடைய தான் ஃபஸ்ட் படம் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த 9 பேர் பசங்க இருக்காங்க, இல்லைங்க இந்த யங்ஸ்டர்ஸ், இவங்க கூட பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இவங்களை பார்த்தோன்னே நான் எக்ஸைட் ஆகிட்டேன். ஆமாம், சூப்பர், சூப்பர். அண்டு ஸ்ரீமன், இந்த 40 ஆண்டு கால நட்புன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி ஸ்ரீமன்லாம், ஓ காட், இவ்வளோ வருஷமா ஃப்ரெண்டு, அண்டர் ரேட்டட் ஆக்டர், வெரி குட் ஆக்டர், சூப்பர், சூப்பர். நாங்கள் ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்பி ஸ்ரீமன் கூட பண்ணுறோம், தேங்க்ஸ் ஸ்ரீமன். அதே மாதிரி ப்ரொடியூசர் சார், எல்லோரும் அவரை பற்றி சொல்லிட்டாங்க. அது வெளியில் அந்த பூஜை பண்ணும்போது நல்லா வேண்டிக்கவே இருந்தாங்க, நான் வேண்டிக்கிட்டேன் இந்த கம்பெனியில் இன்னொரு 3-4 படம் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு. ப்ரில்லியன்ட், ப்ரில்லியன்ட் மேன், ப்ரில்லியன்ட். அண்டு அது எல்லோரும் சொன்னாங்கல்ல பிளான் பண்ணுறதெல்லாம், வெரி ப்ரில்லியன்ட், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், நைஸ் சார். நம்ம கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு சந்தோஷம், மற்றவங்க எல்லாரும் கூட பண்ணுறேன், தேங்க்யூ, தேங்க்யூ, உங்கள் எல்லோரும் சந்தோஷம், தேங்க்யூ சார். இப்போது தயாரிப்பாளர் அலுவலுக்கு மரியாதை செய்ய நடிகர் ஹரி சங்கர், ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ரமேஷ், பிஆர்ஓ சதீஷ், 3 பேரும் மேடைக்கு அழைக்கிறோம். இன்னைக்கெல்லாம் கொஸ்டின் ஆன்சர் கிடையாது, பிரஸ் மீட் தான் கொஸ்டின் ஆன்சர். நீங்க ஓகே பட போச்சு மேடம். ஒரே கொஸ்டின் கேட்கணுமா, கேட்கலாமா? படம் பத்தி தானே, இல்ல மாஸ்டர் முகம் மாறுது வேண்டாம். அதுதான் இங்க வேண்டாங்கிறாங்க. ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டுக்கலாமா மாஸ்டர் கிட்ட? மாஸ்டர் நீங்க ரெடியா? ரெடி இல்லையா? பூமா ஊகுமா சொல்லுங்க. வாய்ப்பில்ல ராஜாவா? சரி, ஏதோ ஒரு கொஸ்டின் மட்டும் காமனா. ஆமா தெரியுமே, ஐயோ இங்கிலீஷ் அவர்தான் கேட்கல,
தமிழையும் தாண்டி அவர் இந்தியா எனக்கு கதை கேட்டத கூட அந்த ஒரு என்னோட கேரக்டர் பத்தி அதுக்கு பின்னாடி என்னென்ன சொன்னாரு அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த அந்த கேரக்டரோட டிராவல் தான் இந்த படம். நீங்க பாருங்க நல்லா இருக்கு. புரிஞ்சுது அவர் என்ன சொன்னாருன்னு, வெரி சூன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடிகை குட்டி பத்மினி அவர்கள் மேடை கழிக்கிறோம். தயாரிப்பாளர் அவர்கள் பொது சிறு மரியாதை செய்வார்கள். இயக்குனர் ராஜேஷ் செல்வா அவர்களை மேடை கழிக்கிறோம். இப்பொழுது தயாரிப்பாளர் அவர்கள் சிறு மரியாதை செய்வார்கள். சிங்காநல்லூர் சிக்னல் பட பூஜை மற்றும் பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு வந்து சிறப்பு செய்த அனைவருக்கும் அன்பும் நன்றியும். இப்போது ஒரு குரூப் போட்டோவுடன் இந்த விழா நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்தடுத்த விழாக்களில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அவங்க ஃப்ரெண்ட்